அண்ணாவர்களை பிறந்த நாளை தொகுதிக்கு ஒரு கூட்டம் என்று நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு ஒரு புது எழுச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணாவுடைய பிறந்த நாளை நாம் தான் கொண்டாடக்கூடிய தகுதி படைத்தவர்கள் என்று எனக்கு முன்னாலேயே பேசிய தம்பி ராஜசேகர் அவர்கள் ரொம்ப விவரமாக விரிவாக பேசி அமர்ந்திருக்கிறார். இதற்கு மேல் விரிவாக திமுக காரனுக்கு சொல்ல முடியாது. கட்சி நாம் தான் எதிலேயும் அண்ணாவுடைய படம் தான், அண்ணாவுடைய திருவுருவப் படம் படைத்த பொழுதான் இந்த கட்சிக்கு பெயர் அண்ணா திமுக. எல்லாவற்றிலும் அண்ணா. முதல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக போஸ்டர்ல பேனர்ல எல்லாம் ஒரு மூணு பேர் படம் இருக்கும், பெரியார், அண்ணா, கருணாநிதி, அப்படிதான் போட்டிருப்பாங்க. முதல்ல எல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி திமுக போஸ்டர் படத்துல எல்லாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி மருமக, அவருடைய மருமக, அதுக்கு பிறகு உதயநிதி பையன், அடுத்து கனிமொழி, இதுதான் படம், இதுதான் திமுக முதல்ல அந்த லேபிள். இப்ப இந்த லேபிள் அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணாவை மறந்தவங்க அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அண்ணாவுடைய பெயரை சொல்லி ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு திமுக தயாராக பேருக்கு அண்ணா அண்ணா என்று சொல்லி கொண்டு அண்ணாவுடைய கொள்கைகளையே குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளை, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற மூன்று மந்திரத்தை, அன்பு அறிவு துணிவு என்கிற பெயரிலே அம்மா அவர்களும் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு திமுகவில் எதுவுமே கிடையாது, கடமையும் கிடையாது, கண்ணியம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு அண்ணாவுடைய திருப்பெயரை சொல்வதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாடி பேசிய தம்பி ராஜசேகர் ரொம்ப விவரமா சொல்லிட்டார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. முக ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு காலையில முக ஸ்டாலின் அவர்கள் வடசென்னை பகுதியில் போய் மழைநீர் வடிகால் பணிகளை எல்லாம் அவர் ஆய்வு மேற்கொண்டிருப்பதாக தொலைக்காட்சியிலே திருப்பி திருப்பி நாள் பூரா போட்டு காட்டிக் கொண்டிருந்தார்கள். நான் இந்த ஆலந்தூர் தொகுதியிலே இருக்கிற மக்கள் ரொம்ப படித்தவங்க, ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க, அவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கு சர்வீஸ் தான் முடியும். ஏமாத்துறவங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டக்கூடியவங்க ஆலந்தூரில் இருக்கிறவங்க. இதை நான் நன்றாக அறிவேன். அவங்களுக்கு தெரியும் இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது கிட்டத்தட்ட 90% முடிந்து விட்டதாக முதலமைச்சர் கருணாநிதி சார்பிலே ஒரு அமைச்சர் வேண்டி தருகிறார். நான் இங்க இருக்கிற பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை மாநகராட்சி பகுதியில் மழைநீர் வடிகால் பணி முடிவடைந்து விட்டதா? அதை மட்டும் தயவு செய்து திமுக மேல ஒட்டி வெளியீங்க. எல்லா இடத்திலையும் பள்ளம் தோண்டி போட்டாச்சு, தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது யாருன்னு கேட்டா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இந்த மழை நீர் வடிகால் படிக்காக திட்டத்தை கொண்டு வந்து தொடங்கினவர். ஆனா அவர் தொடங்கினார்ன்றதுக்காகவே இன்னைக்கு இவ்வளவு காலம் தாட்டி பருவமழை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, ஆரம்பிக்க போகுது, பரபல பெஞ்சிட்டு இருக்குது. இந்த சென்னை மாநகராட்சி பகுதி தாங்குமா? தாங்குமா? எல்லாம் முடிச்சுட்டோன்னு சொல்றீங்களே, எங்க முடிஞ்சிருக்கு? இப்ப தீபாவளி நேரம், தீபாவளி நேரம்னா பொதுமக்கள் தீபாவளினாலே டி நகருக்கு தான் போவாங்க. டி நகர் பகுதிக்கு தான் பர்சஸ்க்கு போவாங்க, பெரும்பாலும் போவாங்க இந்த மாநகராட்சியில் இருக்கிறவங்கலாம். ஆனா அந்த டி நகர் பகுதியில மைய பகுதி பனகல் பா பள்ளம் தோண்டி குண்டும் புரியுமா ரூட்டே தெரியல.
ஒரு திட்டமிடாத பணியே மழை நீர் வடிகால் பணியே இன்னைக்கு திமுக சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா தினந்தோறும் பாத்தீங்கன்னா வடிகால் பணியை பண்ணிட்டு இருக்கிறோம், வடிகால் பணியை பண்ணிட்டு இருக்கிறோம். 90% முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னா ஒரு மழை பெஞ்சா திமுக ஆட்சியினுடைய லட்சணம் தெரியும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்து கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு கூட காப்பாத்தல. சொத்து வரி 153% ஏற்றிட்டாங்க, மின்சார கட்டணம் கரண்ட் மாதிரி ஷாக் மாதிரி எப்படி அடிக்க ஆரம்பிக்குது, எல்லா ஆவின் பார்வையில எல்லாம் ஏறிச்சு. இந்த விலைவாசி ஏற்றத்தை பத்தி திமுகவுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டோம், அதுலயும் பாத்தீங்கன்னா தினந்தோறும் இந்த மந்திரிக்கு அடிக்கக்கூடிய பேச்சு அலங்கார பேச்சு, திபிர் பேச்சு, ஆணவ பேச்சு. இப்ப மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், இந்த மாவட்ட இந்த ஊர்ல ஜெயிச்சவர் ஒரு மந்திரி இருக்கிறார், இந்த ரெண்டு பேருமே தினந்தோறும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தொலைக்காட்சியில தோன்றுவார். கொரோனா இல்லை, டெங்கு இல்லை, புளூ இல்லை, இதுதான் தமிழ்நாட்டு நிலவரம், எல்லாம் தயாரா இருக்கு அப்படிம்பாரு. நான் இருக்கிற பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், அவர் சொன்னது ஏதாவது ஒரு 10% உண்மை இருக்கா? 10% உண்மை கிடையாது. டெங்கு இல்லையா, புளூ இல்லையா, கொரோனா இல்லை இல்லைங்க. என்ன சொல்றாங்க தொலைக்காட்சியில, இன்றைக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 4000 பேர், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் 2000 பேர் கணக்கு ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், யாரை ஏமாத்துறீங்க, ரெட்ட வேஷம் போடுறீங்க. ஒரு மந்திரி அப்படி இந்த ஊர்ல ஜெயிச்ச மந்திரி கழுத்து அறுத்துருவேன்றாரு, கழுத்து அறுத்துருவேன் சொல்றவன் தான் மந்திரி. ஒரு மரியாதை வேணாமா, ஒரு நாகரிகம் வேணாமா? ஜெயிச்சுட்டீங்க, எப்படியோ திருட்டு வேலை பார்த்து நாங்க எங்க மேல இருக்கக்கூடிய வருத்தத்தில் இருக்கக்கூடிய சில பேரை கையில் எடுத்து நீங்க எப்படியோ ஜெயிச்சுட்டீங்க, ஜெயிச்சு வந்துட்டீங்க. ஆனா வந்ததுக்கு பிறகு நீங்க ஆடுற ஆட்டம் இருக்கு பாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் கிடையாது. இப்ப இதே ஆலந்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கட்டணங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சியில கட்டப்பட்டதுதான், அந்த எடப்பாடி ஆட்சியில கட்டப்பட்டதுதான். போனா சுத்தமா இருக்கக்கூடிய குளம் நாங்க கட்டினோம், நீங்க பேரை வச்சுட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன் நாங்க கட்டினோம், நீங்க பேர் வச்சுட்டீங்க. உங்க ஆட்சியில பெட்ரோல் பங்க் நாங்க கட்டினோம், அடிக்கல் நாட்டம் நீங்க வச்சுட்டீங்க. நீ உங்க ஆட்சியில வந்து ஒரே ஒரு திட்டம், ஒரே ஒரு ஸ்கீம், சொத்து வரியை குறைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? சொத்து வரி ஏறி போச்சு, சாதாரண குடிமகன் இவ்வளவு சொத்து வரி ஏறினா அவன் என்ன பண்ணுவான், எப்படி கட்டுவான்? இதுல வேற மாநகராட்சியில் அனௌன்ஸ் பண்ணீங்க, இன்றே கிடைச்சினால் இன்றே கிடைச்சினால் இன்றே கிடைச்சினால். நான் தயவு செய்து உங்களை எல்லாம் பார்த்து கேட்டுக்கிறேன், இன்றே கிடைச்சினால் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய திமுக அரசு இந்த சொத்து வரியை குறைக்கிறதுக்காக தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், இவ்வளவு ஏத்திக்கிங்களே தர்மம் ஆயிடு. எந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போனாலும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொன்றையும் நல்லா தான் கேட்கிறாரு. எங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றாரு, அது இன்னும் உங்களுக்கெல்லாம் உரைக்கவே இல்லை, அதை பத்தி கவலையும் படலை யாருமே, அதை பத்தி கவலையும் படல. எங்களுக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கோம், கவுன்சில தான் அடிக்கொள்ள, எம்எல்ஏவா அடிக்கொள்ள, மந்திரியா பார்த்துக்கோ, ஒரு வீட்டை பார்த்துக்க. அதுவும் இந்த மந்திரிகள்லாம் பேசுற பேச்சு ஒரே ஒரு பேச்சுக்கு மட்டும் நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ராஜான்னு ஒருத்தர் அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர், கருணாநிதி குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர். அவர் அவர் வந்து ஆன்மீகத்தை பத்தி, ஆன்மீகவாதிகளை பத்தி,
அவர் மேடையில பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில சமூக வலைதளத்துல பார்த்திருக்க, அதுல வந்து சொல்றாரு ரொம்ப கேவலமா இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்றார். அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? கோயிலுக்கு செல்றவங்களை, சாமி கும்பிடுறவங்களை, ஆலயத்தில் வழிபடக்கூடியவர்களை ராஜா அப்படி சொல்லலாமா? என்னதான் பகுத்தறிவுவாதியா இருந்தா கூட அவங்க உரிமையில நாம தலையிடக் கூடாது. சரி, நீ சொல்றேல்ல, இதே அர்த்தம் ஆன்மீகவாதிகளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை திமுக குடும்பத்துக்கு பொருந்தாதா? ஸ்டாலின் குடும்பத்துக்கு பொருந்தாதா? கோயில் கோயிலா போய் யாகம் பண்றீங்களே, கோயில் கோயிலா போய் அபிஷேகம் பண்றீங்களே, கோயில் கோயிலா போய் இன்னைக்கு எல்லாம் அஞ்சலை பண்ணிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு பொருந்தாதா? ஒரு சாதாரண ராமசாமி பொண்டாட்டிக்கு பொருந்துறது ஏன் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பொருந்தாதா? பொருந்தும். பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க, ஜாக்கிரதையா பேசுங்க, பேசக்கூடாது. உடனே இவர் சொல்றாரு, முதலமைச்சர் ராமலிங்க அடிகளாருடைய விழாவுக்கு போயிட்டு நாங்க வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க இல்ல, ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க இல்ல, இல்ல ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், ஏன் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் சொல்லு, ஆன்மீகத்துக்கு எதிரி இல்ல, நாங்க ஏத்துக்கிறோம். ரைட்டுப்பா, ஒரு சம்சான கோயிலுக்கு போது ஒரு மருமகன் சத்துரு சொன்னாங்க யாகம் நடத்த போறாரு, நாங்க ஏத்துக்கிறோம், நீ ஆன்மீகத்துக்கு எதிரி இல்ல. ஆனால் எப்படி பிள்ளையார் சதுர்த்திக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாம நாங்க வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினா இருந்தா நாங்க கேட்க மாட்டோம், ஏன் வாழ்த்து சொல்லலேன்னு கேட்க மாட்டோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்க, மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரா வந்திருக்கிறீங்க, ஏன் தீபாவளி கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் அயோக்கியர்களா? பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுகிறவர்கள் அயோக்கியர்களா? அவர்களுக்கு ஒரு சட்டம் எப்படி நீங்க சொல்லலாம்? ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட இரட்டை வேஷம் போடக்கூடியவர்களுக்கு நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, சட்டசபை தேர்தல் வருகிறது, நீங்கள் இரட்டை வேஷம் போடக்கூடிய வேடதாரிகளுக்கு பாடம் புகட்டுவதற்கு ஒரு திடமான முடிவெடுத்து உங்களுடைய ஆதரவை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.